ஸ்ரீவேல் முருகனுக்கு அரோகரா ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே சர்வலோகானாம் விசுகே பகவதே விதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தர்ஷனமூர்த்தே நம. ஆச்சாரிய ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 485வது ஸ்லோகன். ந கிம் ந கிஞ்சித் அத்ர பஷ்யாமி ந ஸ்ரோணோமி ந வேத் அகம் ஸ்வாத்மனைவ சதானந்த ரூபேன அஸ்மி லக்ஷணக ந கிம்சித் அத்ர பஷ்யாமி ந ஸ்ருணோமி ந வேத்யம் அகம் ஸ்வாத்மனைவ சதானந்த ரூபேணாஸ்மி விலக்ஷணஹ. அதாவது சங்கரர் பேசிகிட்டு இருக்கார் தன்னுடைய சிஷ்யனோட பேசிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு அந்த சில நேரம் டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த நிலைக்கு வந்துட்டான், இப்போ அவன் வந்து சமாதிக்கு போயிடுவான்னு அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அதை ரசிக்கணும் இல்லையா? ஒரு பிரம்மத்தை தேடி பல கோடி வருஷங்கள் தேடி இந்த ஜென்மாவில் சித்தி ஆகுதுன்னா, இதான் மானுட பிறப்பினுடைய சிறப்பு. மனுஷன் ஒண்டிக்கு தான் இந்த வாய்ப்பு, மேலான வாய்ப்பு. தெரியலை, அறிய மாட்டுறாங்க. சரி, நம்மளால் முயற்சியை நம்ம பண்ணுவோம். என்னன்னா, இந்த ஒரே பிறவியில் இத்தனை பிறவியாக பிறந்து செத்தொழிச்சேனுங்கிறார் சமானிக வாசகர். நான் எத்தனை கடலில் எவ்வளோ மணல் இருக்கோ அந்த மணல் கூட எண்ணிடலாம், என்னுடைய பிறப்பை எண்ண முடியாதுன்றார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து ஒருத்தவன் ஞான யோகத்துக்கு வந்துட்டான். அதுவும் ஞான யோகம், இப்போ சிவகீதைன்னு ஒன்று சொன்ன இல்லையா, பகவத்கீதைக்கு முன்னாடி ராமருக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ணது. எல்லா வியாக்கியானமும் சிவபெருமான் பார்வதிக்கு சொல்கிறது தான். இவங்க அப்புறமா அதை தனிப்படுத்தி பேசுகிறாங்க. யார் யார்கிட்ட பேசுகிறாங்கங்கிறத அதை மறைக்கிறாங்க. அது தெரிஞ்சு தான் மறைக்கிறாங்க, நல்லா தெரியுது நமக்கு. நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல. யார் சொல்லி கொடுத்தான்னா அவங்க பேரை சொல்லணுமா வேணாமா? அதில் என்ன இருக்குது? இதுதான் நன்றி உணர்வுன்னு பேர். எல்லா விஷயங்களும் தட்சிணாமூர்த்தி சனத்குமாரருக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம்தான் இவங்க இந்த நடுவுலேருந்து தான் சொல்கிறாங்க. முதல்ல யார் சொன்னாங்கிறத சொல்ல மாட்றாங்க. இடையில ஒரு அஞ்சாறு பேர் சொல்கிறாங்க இவங்க இருக்கிறதுக்கு முன்னாடி. முதல்ல எல்லாத்துக்கும் ஆதி பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தியும் சனத்குமாரரும் வராங்க. சிவபெருமான் பார்வதிக்கு சொல்லக்கூடிய கதைகள் தான் இந்த எல்லா சாஸ்திரம் சம்பிரதாயம். ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் அதை மறைக்கிறாங்க. இது இந்த ரிபுகீதையில் சிவபெருமான் வந்து ராமருக்கு சொல்கிறார், ராமாவதாரத்தில் தன்னுடைய மனைவியை இழந்ததுக்கு அப்புறமா, இழந்ததுன்னா தொலைச்சி காணடிச்சிட்டார். ராமாயணத்தை பற்றி என்ன இதுக்கு முன்னாடி உள்ள விஷயம் சொல்லப்படுதுன்னா, உண்மை 7 கோடி ராமாயணம் இருக்கான், 10 கோடி ராமாயணம் இருக்கான். சிவபரம்பொருள் சொன்ன விஷயங்கள் 10 கோடியில் ஒரு அன்ன கரண்டி எடுத்து குழந்தைங்களுக்கு புகட்டுறதுக்கு சாப்பாடுக்கு தட்டில் வைக்கிற மாதிரி, இல்லை ஒரு பாயசத்தை ஒரு டம்ளரில் கொடுக்குற மாதிரி தான் அதை பருகிருக்காங்க. அதுலேயும் இந்த சிவம் சைவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வருது பாருங்கள், அங்கேயெல்லாம் எடிட் பண்ணியிருக்காங்க. நிறையா விஷயங்கள் உள்ளதாக உள்ளேந்து வருது, ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக ராமாயணத்துக்கு வால்மீகி வச்சது வந்து ராமாயணம் அல்ல, சீதா சரித்தம்ங்கிறது தான். அவ தான் சென்டர் பாயிண்ட், அவ தான் மொத்தத்தையும் நடத்துகிறா பராசக்தி மாதிரி. எல்லாமே அது அப்புறமா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா 100%. ஆமாம், நம்ம எப்படின்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறோம். இங்கே சொல்கிறவங்க என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, பக்தி யோகத்தில் போனால் பக்தி யோகம் தான் பெருசு, ஞான யோகத்தில் போனால் ஞான யோகம் தான் பெருசு, கர்மயோகத்தில் போனால் கர்மயோகம் தான் பெருசு.
ஞானிகளே இந்த வேலைகளை இந்த சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம்ங்கிறதுல கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அது சொல்ல வருது, சொல்ல வேண்டிய பாயிண்ட், அதனால சொல்லி தான் ஆகணும். சிவபெருமான் ராமருக்கு எங்க யுகமே மாறுது, யுகமே மாறுது. கிருஷ்ணா முதல்ல வந்து சத்வயுகம், அப்புறம் த்ரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். சத்வயுகத்தில் சிவனை தான் எல்லோரும் வழிபட்டிருக்காங்க, அவர் தான் பிரதானம். அவர் த்ரேதாயுகத்தில் ராம அவதாரத்துக்கு வழிபாடு பிரதானம், துவாபர யுகத்தில் கிருஷ்ண இதுக்கு இது பிரதானம். இப்போ கலியுகத்தில் சக்தி தான், சக்தி வழிபாடு தான் சிறப்புன்னு சொல்கிறாங்க, லலிதா சாஸ்திரநாமம் சொல்லுது. சுவாமியே அம்பாள் தான் பூஜை பண்ணியிருக்கார் பரம்பொருளே. சங்கர மடமே காமாட்சி பூஜை பண்ணுறது காரணம் அதுதான். அவர் பார்ப்போம் அந்த சங்கரர் எழுதினிய சாகி லவ சௌந்தரிய லகரிலாம் இருக்குல்ல, அதில் பார்ப்போம். லலிதா சாஸ்திரநாமம் கூட நான் சந்தர்ப்பம் வரும்போது பேசுகிறேன். அப்படி சிவபரம்பொருள் ராமருக்கு சொன்னது. அப்போ யுகம் எத்தனை யுகம்? ராம துவாபர யுகம் 800,000 வருஷம், இது 432,000னா துவாபரம் 800,000, அப்படியே 64, அதுலேருந்து த்ரேதா யுகம் 1,600,000, அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. இதே ஒரு திருமணத்துக்கு முன்னாடி வசிஷ்டர் வேற உபதேசம் பண்ணுறார் இதே கருத்துக்களை. அவர் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரோ அங்கே முடிக்கிறாரு. அந்த பூர்வம், இதுக்கு முன்னாடி உள்ள பூர்வாங்க விஷயம், இந்த இதை யார் யாருக்கு சொன்னா, யோக வசிஷ்டத்தை யார் யாருக்கு சொன்னான்னு இவர் சொல்லிட்டு வர்றாருல, அதுக்கு முன்னாடி நடந்தது சொல்லப்படலை. ஏன்னா இந்த ரிஷிகளே அதை தெரிஞ்சுக்காத மாதிரி இருக்காங்க. நிறைய பேர் ரிஷிகளுக்கே நான் சொன்னோம் இல்லையா, பிரம்மத்தையும் தேடுறது கிடையாது. நிறைய பேர் ஒரு லெவலுக்கு தோணதுக்கு அப்புறமா அந்த நிலையிலேயே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவசியம் இல்லாத மாதிரி போயிடுது. நம்ம சுவாமி நம்ம கூடயே இருக்கிறாருன்னா சாமியை பார்க்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லைங்கிற மாதிரி எனக்கு கூட அது மாதிரி தோணியிருக்கு. அதனால நம்ம பார்க்கணுன்னு தரிசனம் பண்ணணும்னு நினச்சது கிடையாது. இந்த இங்கெல்லாம் வந்து இந்த உபநிஷத்து வந்து தான் ஆத்ம தரிசனம், சிவ தரிசனம், சாட்சாத்காரம்ங்கிற வார்த்தையெல்லாம் வந்து வடசேரி ஒரு நாள் பார்க்கலான்னு யோசனை வந்துச்சு. சித்தர்கள்ட்ட லைஃப்லாம் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணும்போது, உபதேசமாகும்போது சித்தர்கள் லைஃப்பை சித்தர்கள் யாருன்னு பார்க்கணுன்னு தோணுச்சு. இப்போ ஒன்றுமே பார்க்கணுன்னு தோணலை, எதுவுமே பார்க்கணுன்னு தோணலை. இப்போ அப்போது சுவாமி ராமருக்கு சொல்லி, ராமருக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது இது குழந்தையாக விளையாடுது, ஸ்கந்த நம்ம முருகப்பெருமான் அங்கே குழந்தையாக விளையாடிட்டுருக்கு. அது எப்படி விளையாட்டுத்தனமா அது கேட்குது எல்லாத்தையும். ராமருக்கு உபதேசம் பண்ணது எல்லாத்தையும் இது கேட்டுடுது. இது வந்து சனத்குமாரனுக்கு உபதேசம் பண்ணுது, அப்பா பண்ண வேலையை இதுவும் பண்ணுது சனத்குமாரர்களுக்கு. சனத்குமாரர் வந்து வியாசருக்கு உபதேசம் பண்ணுறாங்க இந்த சிவகீதையை. வியாசர் வந்து சுதருக்கு உபதேசம் பண்ணுறாரு. புரியுதா உங்களுக்கு? சுதர் வந்து அடுத்த வரக்கூடிய ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணி இன்றைக்கி நம்ம வரைக்கும் வந்துடுச்சு. இதில் முருகன் லிங்க் ஆனதுனால இந்த சிவகீதை நமக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய நம்பிக்கை. நம்ம எல்லா லிங்க்லேயும் முருகப்பெருமான் அங்கே இருந்திருக்கார். விவேக சூடாமணி கொடுத்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம எதெல்லாம் நம்ம பேசுகிறோமோ அதெல்லாம் முருகனுடைய கருணையாக தான். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம், பிரம்ம ரகசியம் எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள்? விவேக சூடாமணிங்கிறது ஒரு பொக்கிஷம்னு எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? எப்படி நம்ம அறிவுக்கு உட்பட்டது அல்ல. சிவகீதான்னு கேள்வியை பட்டிருக்க மாட்டாங்க, ரிஷிகளுக்கே தெரியாத விஷயமா இருக்க, ரிஷிகளுக்கே தெரியாத விஷயமா இருக்க. இப்போ 7 கோடி, அது வந்து ஒரு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த சப்தகோடி ராமாயணத்தில் ஒரே ஒரு கரண்டி தான் எடுத்து பருகியிருக்காங்க. 24,000 ஸ்லோகன் நம்ம தெரிஞ்சிருக்க ராமாயணம், அதில் நிறைய எடிட் ஆகிருக்கு. அது மாதிரி பூர்ணமாக தெரிஞ்சவங்க இந்த பரம்பொருளை, சிவபரம்பொருளை தவிர. ஞானம் வந்து, ஞானம் வேதாந்தம்னா அது சிவன் கொடுத்த வரம் தான் இந்த மக்களுக்கு.
சாமானிய லௌகீகர்கள் பேசுகிற மாதிரி பேசுனா சிவன் போட்ட பிச்சை தான் நமக்கு வேதாந்தம். ஆனால் நிறைய விஷயங்கள் அது மாதிரி மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ 9 கடவுளில் சிவன் தான் பெருசு, விஷ்ணு தான் பெருசு, இப்போ பெருமாள் தான் பெருசுன்னு சொல்கிறாங்கல்ல, 9 பேருமே பிம்பந்தான், இதுதான் உண்மை. இவங்க அதுக்குள்ளே அவங்க லெவல்லேருந்து ஆரம்பித்து பேசுகிறாங்க. அதனால் இதுக்கு இது பிரதானம், இதுக்கு இது பிரதானம், இதுக்கு இது பிரதானம், இது ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு இது ஒரு கிளாரிட்டி, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஒன்று நோக்கி தான் போகிறோம், ஒன்று தான் நம்புகிறோம், ஒன்று தான் எல்லாங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் இதில் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அதில் நீங்கள் சிக்கிடக்கூடாது, நீங்களோ நானும் சிக்கிடக்கூடாது, இதை கேட்குறவங்க யாரும் சிக்கிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய குறைபாடு. வேதாந்தங்கிறது வந்து ஒரு பரந்தது, உலகளாவியது, எல்லாருக்கும் உள்ளது. ஆண் அன்னைக்கு சொல்கிறோமே, ஆண் பெண் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். அது மனிதனாக பிறந்து மோட்சம் வேணும்னு நினச்சா வேதாந்தம் தெரியணும். அந்த சிவகீதையில் ஞான யோகத்தினால ஒண்ணி தான் நீ மோட்சத்தை அடைய முடியும்னு அவரும் சொல்கிறார், பரம்பொருளும் சொல்கிறார். வேதாந்தத்தில் தான் ஞான யோகம்தான் உன்னை கரை சேர்க்கும், அதுதான் மோட்சத்தில் கொண்டு விடும், பாக்கியெல்லாம் கர்ப்பகிரகங்கிற 90% வரைக்கும் சித்த சுத்தி கொடுக்குது. இப்போ நம்ம 10 விதமான காரியங்கள் சித்த சுத்தி கொடுக்குது. ஜபம் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, இப்படியே சொல்லிட்டு வரும்போது இப்போ நேரடியாக கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த கிளாஸில் ஒரு 4 யோகங்கள், 4 யாகங்கள், யோகங்கள் இல்லை 4 யாகங்கள், அதாவது இந்த சிரவண மனன நிதித்தியாசனங்கிறது வந்து தனித்தனியாக ஒரு யஜ்யமாக இருக்குது. சித்த சுத்திக்கு சிரவணம் பண்ணுறது ஒரு சித்த சுத்திக்கான ஒரு யஜ்யம். சிந்திக்கிறது அதை பாராயணம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, மனநம் பண்ணுறதை பாராயணம் பண்ண சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப சிந்திக்கிறத யோகம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா குருக்கிட்டேருந்து நேராக உபதேசம், அதை பற்றி வீட்டில் போய் சிந்திக்கிறீங்களா, அது ஞான யஜ்யங்கிறாங்க. அதாவது வேதத்தை படிக்கிறது பாராயணம் பண்ணுறது ஒரு விஷயம், அதை சொல்லி சொல்லி பார்க்குறது இன்னொரு யஜ்யம். ஒரு நாள் அப்புறம் இந்த ட்ரிப்பு போகிற பாருங்கள், அது ஒரு யஜ்யத்தில் வருது, சித்த சுத்திக்கான யஜ்யத்துக்கு வருது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கிளாஸ் வந்து 5 யஜ்யத்தை சித்த சுத்திக்கான வேலையே இது செய்யுது இந்த கிளாஸு மறைமுகமாக. இப்போ அதெல்லாம் உபதேசம் ஆக ஆக நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஓ இந்த லைவ் கிளாஸுக்கு இவ்வளோ மகத்துவம் இருக்கா. ஆமாம் இருக்குது. நமக்கு நம்ம பண்ணுற மகத்துவமான காரியங்கள்லாம் அது மகத்துவமானதுன்னு நமக்கு தெரிய மாட்டுதே, ஏதோ சுவாமி சொல்கிறாருன்னு செய்கிறோன்னு அப்படி தான் போயின்ட்டு இருக்கோம் தம்பரா, வேறு ஒன்றுமே சிந்திக்கிறது இல்லை. சிந்திக்கிற எண்ணம் வரல, சிந்திக்கிற அறிவு இருக்குது, சிந்திக்கிற எண்ணம் வரல. இந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தானே நம்ம இறங்குவோம், இறங்குறதில்ல. அதனால் இந்த மாதிரி ஆடியோ கேட்குறதில் 5 விதமான ட்ரிப்பையும் சேர்த்து சொல்கிறேன். ட்ரிப்பு இல்லாமல் 4 விதமான யஜ்யம் பண்ணுறோம் டெய்லி. இந்த யஜ்யம் பண்ணத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரகசியத்தையே சொல்லாதங்கிறார். இந்த வேதாந்த ரகசியத்தையே சொன்னால் தேவர்களுக்கு பிடிக்காதான், கோபம் வரும், எவன் சொல்கிறானா அவனுக்கு சாபம் விடுவான் அப்படின்லாம் கருத்துக்கெல்லாம் இருக்குது. என்ன காரணம்னா, இவன் அறிவில்லாமல் இருந்தால் தான் உழவு பணியை ஒழுங்காக பண்ணுவான். உழவு பணி தான் தானியங்கள், அதாவது இவங்க தானியங்களை விளைவிக்கிறது, அதை யாகத்தில் போட்டால் தேவர்களுக்கு அது சமர்ப்பணமாகும். ஸோ அவன் மலையை கொடுப்பான், தேவர்கள் மலையை கொடுப்பான், இவன் அன்னத்தை கொடுப்பான். ஸோ சம்சாரி இல்லாமல் இங்கே விவசாயம் இல்லை, பொருட்கள் உற்பத்தி இல்லை. இவனுக்கு அறிவு வந்துருச்சுன்னா கர்மத்தெல்லாம் விட்டுருவான், அதாவது இந்த உழைப்பு, இந்த உழைப்புனா என்னது, உடல் உழைப்பு, அதை விட்டுடுவான். அனாவசியமான கர்மாக்களை விட்டுடுவான் இல்லையா. இப்போ நமக்கு ஞானம் வந்துட்டு என்ன பண்ணுறோம், இப்போ பேச்சை குறைச்சிட்டோம்ல, பேச்சு குறைஞ்சி போச்சா, செயல்பாடுகள் குறைஞ்சி போச்சா, எல்லா விஷயமும் அப்படியே தூக்கம் குறைஞ்சிரும், எல்லாம் குறைஞ்சி தானாக குறையும், ஒன்றும் உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தானாக குறையும். அது மாதிரி அவன் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்திராதிகள் 6 கோடி மாயா தாண்டி 33 கோடி தேவர்களை தாண்டி தான் நீங்கள் வேதாந்தம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், முருகன் சொல்லித்தரான், முருகனுக்கும் உங்களுக்கு லிங்க் இருக்கு, அதனால் சொல்லித்தரான். எத்தனையோ ஜென்மாவில் பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, அவனை தோழ நோக்கி வந்தீங்க, அவன்கிட்ட போய் குரு வேணும்னு கேட்டீங்க, அதனால் உங்களுக்கு கொடுக்குறான். அதையும் சொல்கிறேன், இத்தனை கோடி மாயாவும் வெல்லக்கூடிய சக்தி குருவுக்கு உண்டு.
அவன் ஒண்டி தான். அதுக்கு தான் இந்த சரிய கிரிய யோகம் எதுவும் தேவையில்லை, அவனுக்கு தொண்டு செய்ப்போ அப்படின்னு ஒரே வார்த்தை. குழந்தைங்க ஒரு நாலேஜும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை, அறிவும் இல்லை, இது எப்படா இதை கரை சேர்த்துறது அப்படின்னு சொன்னால் தொண்டில் தான் கொண்டு போய் விடுவாங்களாம் ஃபஸ்ட்டு. நம்ம கூட சொல்லுவேன், சின்ன வயசில் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கொண்டு போய் விடுங்க, அவன் பையன் எதிர்காலத்தில் 10 வருஷம் 20 வருஷம் கழித்து வந்துடுவான் அப்படின்ட்டு. அது மாதிரி மழை பெய்யும் போல் இருக்கேன். சரி ஸ்டாப் பண்ணுப்பா ஒரு நிமிஷம். அப்போ திரும்ப ஒன்றுலேருந்து வருது. சரி, அப்புறம் சிவகீதை உபதேசத்தை பண்ணுது. அப்படி 10 யஜ்யத்தை சொல்லுது. ஒரு நேற்று 7 குணங்கள் திருமூலர் சொன்னார்ல, ஒரு சிஷ்யன் 7 குணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுபடி நடக்கணும், குருவை விட்டு பிரியக்கூடாது, எல்லா அளவு கேப் விடக்கூடாது, பிரேக் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டே இருந்தாரா. அதே மாதிரி இந்த பகவத்கீதையில் 10 யஜ்யங்கள் சித்த சுத்திக்காக சொல்லுது. அதில் பிராணாயாமம் இருக்குது, ஜபம் இருக்குது, சிரவணம் இருக்குது, சுவாத்தியாயனம் இருக்குது. சுவாத்தியாயனம் தான் நீங்கள் இப்போ நீங்கள் சிரவணமாக கேட்குறீங்க. மனனங்கிறது தான் பாராயணம், மந்திரங்களை நீங்கள் அப்படியே படிக்கணும். அப்புறம் வந்து பாராயணம் பண்ணினதுக்கு பாவார்த்தம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் சிந்திக்கிறீங்க இல்லையா, நிதித்தியாசனம், அது நிதித்தியாசனம் அது இருக்குது. இதெல்லாம் ஞான யஜ்யம் சித்த சுத்தி. அப்புறம் இந்த ட்ரிப்புக்கு போகிறதுனால வரக்கூடிய பலனை வந்து 10 யஜ்யத்தில் அந்த ட்ரிப்பு தீர்த்த யாத்திராவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மிகுந்த சிறப்புக்குரிய விஷயம். இப்போது எல்லாம் 7:30 வந்துடுங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண இப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. 7:30 வாங்க. இல்லைன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வைங்க. ஒவ்வொரு நாளும் அந்த டெய்லி இதே மாதிரி பண்ண எப்படி. அப்போது குரு வந்து சிஷ்யனுக்கு அவனுடைய சித்தி காலம், அவனுடைய சமாதி காலம், அவனுடைய இந்த ஆனந்த நிலை இதெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியுது. இப்போ அவனுடைய உணர்வுகளை கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, நான் கிஞ்சித் அத்ர இங்கு கிஞ்சித்து கொஞ்சம் அளவுக்கு கூட, கொஞ்சம் கூட அகம் நான் ந பஷ்யாமி, எதையுமே பார்க்க முடியல. கண் இருக்குது, புலன்கள் இருக்குது, பொறிகள் இருக்குது, மனம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றுமே பார்க்கலன்னா இப்போ ஒன்று சூக்ஷ்ம உடம்பே கம்ப்ளீட்டாக அவுட்டு. இந்த சமாதி நிலையிலுடைய அனுபவத்தை சொல்கிறான். அத்ர இங்கே கிஞ்சித்து கொஞ்சம் கூட அகம் நான் ந பஷ்யாமி, எதையும் பார்க்க முடியவில்லை, ந ஸ்ருணோமி, எதையும் கேட்க முடியவில்லை, ந வேத்யம், நான் எதையுமே அறியவும் முடியவில்லை, அறியவும் முடியவில்லை. சரி, அப்புறம் ஸ்வாத்ம ஸ்வாத்ம ஏவ, நான் என்குள்ளேயே, நான் நானாகவே, நான் நானாகவேனா நான்கிற மனசு, நான்கிற அகந்தோட உயிரோட, அதாவது சித்து, சித்தானது சத்தோட, சித்து தான் மனமாக மாறி இத்தனை வேலைகள் செஞ்சுது, இப்போ கட்டுக்கள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டாச்சு, சித்துங்கிற சூக்ஷ்மம் மட்டும்தான் இருக்குது. அம்பாள் ஸ்வரூபம் அது, அறிவு ஸ்வரூபம், சேத்தன ஸ்வரூபம், அதுதான் அறியுது. நான் நானாக அப்படின்னு சொன்னால், ஸ்வாத்ம நேவ அப்படின்னு சொன்னால், நான் நானாக அப்படின்னு சொன்னால், நான்கிற மனம், நான்கிற உயிரோடு, நான்கிற சொல்லும்போது சூக்ஷ்ம உடம்பு, மனமாக இருக்கும்போது சூக்ஷ்ம உடம்பு,
நான் சொல்லும்போது உயிர் அகங்கிற உயிர், அதாவது உயிருங்கிற சத்தோடு மனம்ங்கிற சித்து சேர்ந்துடுச்சு. அதுதான் சுவாத்ம நைவ, நான் நானாகவே சதானந்தம், சதா ஆனந்த நிலையில் ரூபேன், சதா ஆனந்த ரூபேன். இப்போ அந்த ஸ்வரூபத்தை தொட்டுட்டான், ரூபம் வந்துடுச்சு, வார்த்தை வந்துடுச்சு, ஸ்வரூபம், சரூபம், ஸ்வரூபம், ரூபம் எல்லாம் ஒன்று தான். எப்படின்னா இந்த சித்து சத்தோடு இணைஞ்சதுனால மயம் போயிடுச்சு, ஆனந்த மயம் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகிற ரவுண்டு போய் கர்ப்பகிரகத்துக்கு இருக்கக்கூடிய மூலவரை தொட்டதுனால அந்த நெருப்போடு இந்த நெருப்பு சேர்ந்துடுச்சு. இப்போ ரெண்டு நெருப்புக்கு பார்க்க முடியுமா தனியாக? பார்க்க முடியாது. சதானந்த ரூபேன விலக்ஷணக, இது வரைக்கும் நான் அப்படி இல்லை, இந்த அனுபவத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அனுபவங்கள் வரல, இந்த அனுபவம் வந்ததுக்கப்புறம் நான் இப்படி இல்லை, என்னுடைய எல்லாமே மாறிடுச்சுங்கிறான். இந்த பிரம்மத்தை தொட்டு பிரம்மத்துக்குள்ளே கலந்து இப்போ சத்தும் இல்லை சித்தும் இல்லை, இருக்கிறேங்கிற ஆனந்தந்தான் இருக்குது. அந்த அனுபவத்தை சொல்கிறான், நான் இப்போ வேலை விலட்சணமாக இருக்கேன், வேறொருத்தனாக இருக்கேன், உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கேன், ஒரு மேலான பொருளாக இருக்க, மேலான பொருள் தான் பரம வஸ்துன்னு பேர், பரம வஸ்து, பரம்பொருள், பரபிரம்மம் எல்லாம் அப்படி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இங்கே என்னன்னா அந்த சமாதியில் என்ன நடக்குங்கிறது தான் இது, ஆனந்தம் இருக்குங்கிறதையும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறான். உலகத்தை பார்க்கல, மனசு வேலை செய்யலை, அறிவு வேலை செய்யலை, ஆனந்தம் இருக்குது, ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன், வேறு எதையும் பார்க்க முடியல, அப்படி இருக்குது, ஸ்வரூப நிலையில் இருக்கான். இப்போ புரியுதா? இதுதான் சமாதி நிலையில் நடக்கிற விஷயங்கள். இது என்ன சாரம் அப்படின்னா, இங்கு எது ஒன்றையும், இங்கு எந்த ஒன்றையும் சிறிது கூட காணவில்லை, கேட்கவில்லை, நான் அறியவில்லை. ஏன்னா சூக்ஷ்ம உடம்பு தான் இதெல்லாம் பண்ணுது, பார்க்குறேன், கேட்குறேன், சுகம் துக்கம் எல்லாம் சொல்கிறது எல்லாம் சூக்ஷ்ம உடம்பு தான். நான் நானாகவே எப்பொழுதும் ஆனந்த வடிவனாய், ஆனந்த வடிவுங்கிறது தான் ஆனந்த ஸ்வரூபம், ஸ்வரூபங்கிற வார்த்தைக்கு தான் தமிழில் வடிவுண்டு. அப்படி இருக்கிறதுனால முன்னிருந்த நிலையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட சிறப்புடையவனாய் இருக்கிறேன். முன்னாடி இருந்தேன்ல அந்த நிலைக்கும் இப்போ நான் இருக்கிற நிலைக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், அந்த தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே நிற்கிறான், இப்போ திருப்பதி நிற்கிறான், சபரிமலை நிற்கிறான், 5 கிலோமீட்டர் நடக்கணும், 5 மணி நேரம், 6 மணி நேரம் நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இருக்கிற நிலையும் தரிசனம் பண்ணிட்டு வரான், இறங்கி வரான் பாருங்கள். அப்போ இங்கேருந்து போகிறவன் அவனை பார்க்கும்போது இப்போ அவனெல்லாம் பார்த்துட்டான், தரிசனம் ஆச்சு, நல்லபடியாக முடிச்சுட்டான், நம்ம போகிற கீழே நிற்கிறோம் அப்படின்னு நினப்பான். எல்லாரும் அது மாதிரி நினப்பான், எல்லாருக்கும் அந்த நிலையை உண்டு, யாரும் அவர் சும்மா கொடுக்கறதில்ல, அதுக்கு யோகிதம் தான் சும்மா கிடைக்கும். அதனால் இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நிறைய விஷயங்களை நாம் வேரியேஷனாக பார்க்குறோம், அந்த வேரியேஷன் இருக்கிறதுனால தான் கிளாரிட்டி அதிகமாகுது, சூக்ஷ்மம் அதிகமாகுது. இந்த 6வது தந்திரத்தை முடிச்சிட்டோம், 968வது பாடல். இப்போ 7வது தந்திரம் வந்துட்டோம், அதில் ஆதாரம், 6 ஆதாரம்னு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு, 26 டைட்டில் கிட்டத்தட்ட இருக்குது, எல்லாத்துலேயும் குறைஞ்சது 10 பாடல்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆதாரங்கள் தெரிஞ்சதுனால ஒரு பாடம் இடையில பார்க்கலாம், நம்ம பார்க்காததை பார்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம அந்த ட்ராக்கில் போகல, ஞானயோகங்கிறதுனால அதை விட எளிமையானது இதுங்கிறதுனால அதை இடையில பார்க்கலாம். இப்போ ஜகத் பற்றி விஷயத்த சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, லிங்கம் அதாகுவது யாரும் அறியார். லிங்கம் சிவலிங்கம் ஆவது தான் ஜகத்து, சிவலிங்கத்துக்குள்ளே தான் ஜகத்து இருக்குது, ஜகத்து தான் சிவலிங்கம், அதாவது கடவுள் பிரம்மன் தான் ஜகத்துன்னு சொல்கிறாரு. அண்டலிங்கம்னு டைட்டில், அண்டலிங்கம், அண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அண்டம். சிவலிங்கம் அதாகுவது யாரும் அறியார், சிவலிங்கம்தான் ஜகத்தாவதை யாரும் அறியார். இலிங்கம் அதாகுவது என் திசை எல்லாம் அறிவே. இப்போ என்ன, நம்ம சிவத்தை எப்படி பார்க்குறோம்,
அறிவாக பார்க்குறோம், அன்பாக பார்க்குறோம், அருளாக பார்க்குறோம், சிவமாக பார்க்குறோம், எல்லாத்தையும் சேர்த்தா சத்து, எல்லாம் சத்துக்குள்ளே அதெல்லாம் இருக்குது. ஒரு இடத்துல சிவலிங்கம் ஜெகத்தாக இருக்குது, யாரும் அறியார். அப்புறம் லிங்கம் அதாகுவது என் திசை எல்லாம், இந்த லிங்கமே எல்லா திசையிலையும் இருக்குது, உலகலாம் எல்லா டைரக்ஷனும் அதுவே. லிங்கம் அதாவது என் கலையும், லிங்கத்தினுடைய அறிவு சொரூபந்தான் 64 கலைகளும் அதை சொல்கிறாரு. லிங்கம் அதாகது எடுத்தது உலகே, அருள் லிங்கத்தினுடைய அருள் உருவமே இந்த உலகம் எடுத்தது. அப்போது ஈஷாவாசியம் இதம் சர்வம்னு ஒரே வாக்கியம். நம்ம தனித்து பிரித்து பிரித்து பார்க்குறோம்ல, பிரித்து பிரித்து பார்க்குறோம்ல, நீ பிரித்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே அதை காலையில் தான் சொன்னேன், இந்த வைரஸே சுவாமி தான் அப்படின்ட்டு, இந்த கரோனா வைரஸே சுவாமி தான், பிள்ளையும் கிள்ளி விடுவார், தொட்டிலையும் ஆட்டி விடுவார் சொல்லியிருக்கேன் முன்னாடி. அனுபவம் தான், நம்மள்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும், அவங்ககிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும். ஏன்னா அவருக்கு பேத பாவம்லாம் கிடையாது, கெட்டவன் நல்லவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அந்த ஜாதி இந்த ஜாதிலாம் கிடையாது, நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி அவரை புரிஞ்சுக்கிறோம், அதான் அங்கே பாயிண்ட். பிரம்மமே முருகன் எனக்கு உயிருன்னு இருந்தால் கூட முருகன் தான் வைரஸுங்கிறது எனக்கு கிளியராக தெரியுது. ஏன்னா இந்த நீ பொறுமையாக போ, நிதானமாக போ, விவேகத்தோடு போன்னு சொல்லி பார்த்தாரு, எவனும் போகல. போன ஸ்பீடு என்ன ஸ்பீடு தெரியுமா? இப்போ பொல்யூஷன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு தெரியுமா? மழை எது கரெக்டான இதில் பெய்யுது தெரியுமா? மழை கரெக்டான சீதோஷண நிலையில் பெய்யுது, பருவமழை. நம்ம எப்போதும் டிசம்பரில் தான் பார்ப்போம், நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் தான் மழை பெய்யும். ஒரு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஒரு 20 வருஷமாக, ஆனால் சீசன் வந்து ஜூனே ஸ்டார்ட் ஆகிடுமா, ஜூன் ஜூலையிலே ஸ்டார்ட் ஆகிடுமா, அது தவறுனா அடுத்தது அது 2 செஷனில் பெய்யுமா. வருஷா ருத்துலேயும் வருஷா பெய்யும், வசந்த ருத்துலேயும் மழை பெய்யும். ஆ, அதில் கொஞ்சம் சாரம் நமக்கும் வருது, அங்கே பெஞ்சால் நமக்கு தண்ணி வந்துடும், அங்கே பெஞ்சாலும் நமக்கு தண்ணி வந்துடும். சரி, இப்போ அப்போ இங்கே இருக்கிற எல்லா பொருளும் அதுதான்னா, அப்போ நீங்கள் எங்கே போய் இனிமேல் சொல்ல போகிறீங்க உங்களுடைய பிரச்சனைகளை? பிரச்சனையே அவர் தான் இப்போது. எல்லாருக்கும் என்ன மறுபடியும் லாக்டவுனா, மறுபடியும் பஸ்ஸில் இருந்தா அப்படின்னா என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகிற? சாப்பாடு ஏதாவது சாப்பாடு கிடைக்குதா? ஒரே ஒரு உபதேசம், சாப்பாடு கிடைக்குதா? இன்றைக்கி வாழ்க்கை ஒழுங்காக ஓடுதா? நாளைக்கு பற்றியே நினைக்காத, நாளைக்கு காலை வரைக்கும் கூட நினைக்காத. அப்புறம் நான் நீ அடுத்த வாரம் அடுத்த மாதம் எதிர்காலம்லாம் நீ நினைக்கவே நினைக்கக்கூடாது. கரெக்டாக எதிர்காலத்தை பற்றி விட்டுடு, கடந்த காலத்தையும் விட்டுடு, ப்ரெசண்ட்டை யூஸ் பண்ணு சொன்னார்ல, அதுதான் இனிமேல் நடக்க போகுது கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா இது விடுற மாதிரி இல்லை, மறுபடியும் எல்லா நாடுகள்லேயும் மறுபடியும் டெவலப் ஆகிடுச்சு. ரஷ்யா ஜப்பானில் இதை நிறுத்த சொல்கிறான், ஒலிம்பிக் நிறுத்த சொல்கிறான், அதிகமாக போயின்னு இருக்கு. என்ன அவங்களுக்கு இங்கே கொண்டாட்டங்கிறான், அவன் அவன் செத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு போர்டு வச்சுருக்கான், கையில் வச்சுருக்கான், வச்சு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதனால் அது என்ன கொண்டு போதா நம்ம ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான். நம்ம துக்கப்படுறதுக்கு நம்ம சிற்றறிவை வச்சுக்கிட்டு இந்த விளையாட்டுலாம் வேண்டாம், இதுதான் வேதாந்தம். இந்த அறிவு இருந்துச்சுன்னா துக்கம் இல்லை. இவங்களை துக்கப்படுத்துறதுக்காக இதை சொல்லலை, அந்த பீதியை கலப்புறானுங்களா டிவி அந்த மாதிரி அதுக்காக சொல்லலை, நீங்கள் துக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். எந்த துக்கமும் நீங்கள் படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி லைஃப் போதா அவ்வளோதான் வாழ்க்கை, இன்றைக்கி கரெக்டாக போச்சா ரைட்டு விடு, நாளைக்கு இருந்தால் பொழைச்சி கிடந்தா பார்ப்போம்னு சொல்லுவாங்க பெரியவங்கலாம். அது மாதிரி நாளைக்கு இருந்தோம்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் அடுத்த மாதம் என்ன ஆக போகுது, அது இதாகிடுமே, இது இதாகிடுமே, அது அதாகிடுமே, எல்லாம் தான் எல்லாம் ஆகத்தான் போகுது. நீ இருக்கிறியா பாரு, முதல்ல தடுக்க முடியுமா? தடுக்க முடிஞ்சால் தடுத்துங்க, அது தடுக்க முடியாது. அது லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து வரிசலாக போட்டு தள்ளிட்டே இருக்கு. சரி, அடுத்தது பாருங்கள், அண்டலிங்கம் ஜெகத்து உலகில் எடுத்தது சக்தி முதலா, உலகில் எடுத்தது சக்தி வடிவா, உலகில் எடுத்தது சக்தி குணமா, உலகம் எடுத்தது சதாசிவம் தானே. நீ சக்தி வந்துச்சா, திரிகுணம் வந்துச்சா,
மூல பிரகிருதி பஞ்சபூதம் வந்துச்சா அம்பாள் வந்தாங்களா அந்த கேள்வியே கேட்காத, எல்லாம் அவருக்குள்ளே அடக்கம். உலகம் எடுத்த சதாசிவம் தானே, முதல்ல முதல் பல்லைன் என்ன போட்டிருக்காருன்னா, உலகில் எடுத்தது சக்தி முதலா, பிரம்மமே உலகில் முதலில் எடுத்தது சங்கல்ப சக்தி முதலா, அதான் அர்த்தம். இந்த வார்த்தையை சேர்க்கணும், இவருடைய சங்கல்ப சக்தி தான் பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு த்ரிகுணம். த்ரிகுணத்தில் சத்துவகுணத்துலேருந்து தேவர்களை படைக்குது. இந்த ஒம்பது பேர் சொன்னா இல்லையா, பிரம்மா விஷ்ணு. ஒரு நாளைக்கு வேதாந்தம் நடத்தணும், வேதாந்தம் தனியாக அதோடைய சாரம் ஒன்று இருக்குது, அது ஒரு நாளைக்கு நடத்தணும். ஏன்னா இவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புதுசாக வந்துருக்கும் தெரியாது. பிரம்மம் ப்ளஸ் மாயா, அது அதுலேருந்து மூணு குணம் பிரியுது. மூணு குறியில் சத்துவகுணத்துலேருந்து தேவர்களை எல்லாம் படைக்குது, ரஜோகுணத்துலேருந்து ஜீவராசிகளை படைக்குது, தமோ குணத்துலேருந்து ஜடம் ஜடப்பொருட்கள் ஜகத்தை படைக்குது, பஞ்சபூதங்கள் எஸ்பெஷலி பஞ்சபூதங்களை படைக்குது. இது தனியாக இருக்கும்போது அது படைக்கலை. சுவாமி தனியாக இருக்கும்போது அவருக்கு ஒரு ஒரு போர் இருக்குது. திருவிளையாடல் ஸ்டார்டர் சும்மா இருக்க மாட்டான், எப்போ சும்மா இருக்க மாட்டான், வீரியம் அதிகமாக இருந்தால் சும்மா இருக்க மாட்டான், அவனுக்கு என்னது ஒன்று பண்ணணும், இதாவது பண்ணணும், வேலை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், குபுக்கு புக்கு புக்குன்னு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பான். அது மாதிரி கம்முன்னு இருக்கார், சைவம் சைலண்ட்டாக இருக்கார். அப்புறம் தோணுது, சரி நம்ம ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு நினச்சார்ல, அதான் சங்கல்பம். அப்போ மனம் ஃபார்ம் ஆகுது, அவருக்குள்ளேயே ஃபார்ம் ஆகுது, அதுதான் சிவம் சக்தி. சிவம் சைலண்ட்டாக இருந்துச்சு, செயல்படலை, செயல்படுவோன்னு நினச்சதில்ல, சங்கல்பம் பண்ணிச்சில்ல, மனம்ங்கிற ஒரு ஃபார்ம் ஆகி மனம் சித்தம் புத்தி அகங்காரம்லாம் ஃபார்ம் ஆகுது. மனம் வந்த பிற்பாடு இந்த குணங்கள்லாம் வருது. 96 தத்துவங்களும் அப்படியே அந்த சக்திக்குள்ள எல்லாமே போய் தான் இருக்கு. ஆனால் இல்லை, ஜீரோ இல்லை, ஆனால் ஜீரோவுக்கு வேல்யூ இருக்கு. அதே தான் அவர் ஒன்று, இவர் இது ஜீரோ. இந்த ஜீரோ ஒன்றுக்குள்ளேருந்து வெளியில் வருது. நீங்கள் ஏன் அதை ஒன்று தான் சொல்கிறோம்னா, இது ஜீரோ, 1 + 0 = 1 தான் வரும். ஒன்றுலேருந்து ஜீரோ வரலாம், ஜீரோலேருந்து ஒன்று வர முடியாது. இதுதான் இங்கே பெரிய சிந்திக்கக்கூடிய விஷயம். சுவாமி ஒன்று, அம்பாள் வந்து அவருடைய மனம், அதை பூஜ்யமாக வச்சுருக்காரு. ஏன்னா அது தோன்றும் மறையும், நிலையற்றது, அதனால அதுக்கு ஜீரோ வேல்யூ கொடுத்துருக்காங்க. இருக்கிறப்ப இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் இல்லாமல் போயிடும். சுவாமி என்றைக்கும் இருப்பார், புரியுதா? சுவாமியுடைய சுபாவம் என்னென்னா, அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, சரிபாதி தத்துவத்தை 50% கொடுத்துருக்கார். பெருமாள் கூட நெஞ்சில் தான் கொடுத்தார், அது ஒரு பார்ட்டு தான். பிரம்மா தலையில் கொடுத்தார், அதுவும் ஒரு பார்ட்டு தான். சுவாமி தான் சரிபாதி கொடுத்தார் பெண்களுக்கு, அந்த காலத்திலே எல்லாமே சரிபாதி கொடுத்துட்டார். அதனால் பிரம்மமே உலகில் எடுத்தது சக்தி முதலான சங்கல்ப சக்தி முதலா, சங்கல்ப சக்தியிலேருந்து ஆரம்பித்து உலகில் எடுத்தது சக்தி வடிவா, பிரகிருதி வடிவத்தை எடுத்தது, பஞ்சபூத வடிவத்தை எடுத்தது. இந்த வார்த்தையெல்லாம் சேர்க்கணும், பிரகிருதி சம்ஸ்கிருத வார்த்தை. அடுத்தது, உலகில் எடுத்தது சக்தி குணமா திரிகுணமா, சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம், ஆமாம் எடுத்தது. இதில் எது முதல்லன்னு கேள்வி கேட்குறாங்க. இது எதுவும் முதல், எது முதல் எது செகண்டுங்கிறத விட, உலகம் எடுத்தது சர்வமும் சக்திமயம், சக்தி சிவமயம். சர்வமும் சக்திமயம், இவ்வுலகம் எல்லாமே சக்திமயம். சூரியன் சக்தி, சந்திரன் சக்தி, எல்லாம் அம்பாள், எல்லா தேவதைகளும் அம்பாள், உலகத்தில் உள்ள எல்லா சகலமும் அம்பாள். ஒன்றே ஒன்று தான் பிரம்மம், நம்ம பார்க்குற அத்தனையும் அம்பாள். அதனால் பெண்கள் ஜகத்து மேலே பற்றா இருக்காங்க, அது சுபாவம். ஆண்கள் ஜகத்து வேண்டாம்பான், இது அவன் அருளில் இருப்பான், இது பொருளில் இருக்கும், அதுக்கு தான் மேட்டர் மெட்டீரியல்னு சொன்னாங்க, புரியுதா?
இங்கிலீஷ் இதில் இருக்குது, சயின்ஸில் இருக்குது இந்த வார்த்தை, சும்மா வாய்க்கு வந்தது பேசலை. அது மெட்டீரியல்லே நிற்கும். அடுத்த பாயிண்ட், அடுத்த பாட்டு. அதனால் சொல்ல வந்தது என்ன, எடுத்தது சதாசிவம் தானே, சதாசிவம் தான் இத்தனையும் எடுத்தது. யாரை வச்சு? அம்பாவை வச்சு, மனம்ங்கிற சக்தியை வச்சு. சங்கல்பம் பண்ணால் நடந்துடும். அதுக்கு தான் இந்த பெரியவங்கக்கிட்ட, இந்த குருமார்கள்கிட்ட, இந்த ஞானிகள்கிட்டக்கெல்லாம் எண்ணங்களை வந்து கரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா எல்லா காரியமும் நடந்து போயிடும், சித்தியாயிடும். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளோடு போகிறீங்கல்ல, சுவாமி நெருங்குற மாதிரி தான், வாழும் தெய்வம் தான். அதான் அன்றைக்கே ஏற்கனவே இந்த லைன் சொல்லியிருக்கேன், பேசும் தெய்வம் குரு, பேசாத குரு தெய்வம். ஒரே வார்த்தை மாதிரி இருக்கும், ஆனால் அர்த்தம் மாறுது. போகமும் அண்டலிங்கம் சொல்கிறார், போகமும் முக்தியும் புத்தியும் சித்தியும் ஆகமும் ஆறாறு தத்துவமும் தத்துவத்து அப்பாலும் ஏகமும் நல்கியிருக்கும் சதாசிவம் ஆகமும் அத்துவா ஆறும் சிவமே எல்லாம் சொல்கிறார். போகம் இதெல்லாம் சக்தி தான் பண்ணுது, இதெல்லாம் சிவம் கிடையாது. ஆனால் கடைசியில் சிவம் வருது. எப்படி வருது பாருங்கள், போகம் முக்தி கட்டியிருக்கு, இப்போ பிரிக்குது. புத்தி அறிவு, சித்தி கேட்டது கிடைக்கிறது, நினச்சது நடக்கிற சித்தி, ஆகமம் அது அடையிறதுக்கான வழிமுறைகள், ஆறாறு தத்துவங்கள், 36 தத்துவங்கள், அப்பாலாம் இதுக்கெல்லாம் அப்பாலாவும், ஏகம் ஒன்றாக அத்வைத்தமாக ஒன்றாக நல்கி இருக்கும் சதாசிவமும் ஆகமோ அத்துவா ஆறும். ஆகமோ விதிமுறைகள், இந்த கோவில் விதிமுறைகள் எல்லாமே வரும். கோவில் விதிமுறைகள் மட்டும் இல்லை, கோவிலுக்குன்னு சிவாகமனு இருக்குது, அப்புறம் நிறைய ஆகமங்கள் இருக்குது. ஆகமும் அத்வாக்கள் தரிசனங்கள் ஃபிலாசபீஸு, ஆறும் ஆறும் மீமாம்சா சொன்னோம் இல்லையா, மீமாம்சா வைசேஷிகா உத்தர மீமாம்சா பூர்வ மீமாம்சா நியாய தர்ஷன் எல்லாத்தையும் பிரிச்சுடுவான். நாஸ்திகன் ஆஸ்திகன் அதில் ரெண்டு தான் ஆஸ்திகம், பாக்கி நாலு நாஸ்திகம். ஏன்னா நான் இந்த அறிவு அதிகமாக போனதுக்கப்புறம் அந்த சத்தை விட்டுறது, எல்லாத்துலேயும் சத்தும் இருக்கணும் சித்தும் இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த வேலை செஞ்சாலும் வேலை செய்ய கடமையை செய்ய அதில் சத்து கலந்து செய், பிரம்மத்தை கலந்து செய், அது வெற்றியடையும், பிரகாசிக்கும், நிலைச்சிருக்கும். ஏன்னா சத்து தான் நிலையானது, நீ செய்கிறதுலாம் நிலையற்றது. என்ன தான் பண்ண, அறிவு ஜடந்தான், கரண்ட் இல்லைனா அறிவு வேலை செய்யாது. உயிர் இருந்தால் தானே மூளை வேலை செய்யும், உயிரே எல்லாம் மூளை, அருமையான மூளை வச்சுக்கலாம், அருமையான மூளைன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், பெரிய சயின்டிஸ்டோடைய மூளை அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன பிரயோஜனம், டெஸ்ட் பண்ணி காமிக்கலாம் எல்லாருக்கிட்டையும், மூளையை பற்றி சிந்திக்கிறவனுக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக வச்சுக்கோ, வேறு ஒன்றுத்துக்கும் உபயோகமாகாது. அதனால் நிலையற்றது பின்னாடி தான் இப்போ எல்லாம் போகிறான், தர்மத்தை விட்டுட்டு அந்த பொருள் மேலே கவனத்தை வச்சிட்றான். காரியம் செய்யணும், சத்து கலந்து செய்யணும். எல்லா காரியமும் அம்பால் தான் செய்கிறா, ஆனால் சத்து கலந்து செய்கிறா, அதனால் நீடிக்குது. போகமும் முக்தியும் புத்தியும் சித்தியும் ஆகமும் ஆறாறு தத்துவமும் அப்பாலாம் ஏகமும் நல்கியிருக்கும் சதாசிவமும் ஆகமும் ஆத்மம் ஆறும் சிவமே. சதாசிவம்னு சொன்ன அதுவும் நான் தான், சிவமே எல்லாம் அங்கே பகவத்கீதையில் எல்லாம் நானேன்னு சொல்லுவார். என்னுடைய ஆணவத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக இங்கே திருமந்திரம் ரிஷிகள் இல்லை, மகரிஷி இல்லையா, அதனால் சிவமேன்னு சொல்கிறார், பிரம்மத்தை சொல்கிறார், நானேன்னு சொல்லாமல் பிரம்மம்னு சொல்கிறார். அப்புறம் ஏத்தினர் அண்டலிங்கம், ஏத்தினர் எண்ணில எண்ணிலி தேவரியம் ஈசனை வாழ்த்தினர், வாசம் பசும் தென்றல் வள்ளலென ஆர்த்தனர் அண்டம் கடந்த புறம் நின்று சாத்தனன் என்னும் கருத்தறியாரே. ஏத்தினர் புகழ்ந்து ஏத்தினர், எண்ணிலே தேவர் எல்லா தேவர்களும் ஏத்தினர் புகழ்ந்து புகழ் பாடினாங்க. யார? எம் ஈசனை வாழ்த்தினர், நல்லா வாழ்த்தினாங்க.
வாச பசுந்தென்றல் வீச நறுமணத்துடன் வாசம் அடிக்கக்கூடிய தென்றல் போல வீசினர் எல்லாரும். இந்த தேவர்கள் எல்லாம் அவர் ஈசனை வல்லலன்னு சொன்னாங்க, இவர் தான் வல்லலன்னு சொன்னாங்க. ஆர்த்தனர் ஆர்ப்பரித்தனர் அண்டம் கடந்த புறம் நின்று எல்லாத்தையும் கடந்து பார்த்தா சிவன் வண்டி தான் நிற்குது. அண்டம் கடந்த புறம் நின்று ஆர்த்தனர் எல்லாத்தையும் கடந்த ஒரு பொருள் இருக்குன்னு ஆர்ப்பரித்தனர். சாத்தனன் என்னும் கருத்தறியாரு, அது சிவந்தாங்கிறத கருத்தை அறிய முடியலை. எல்லாவற்றிலும் மேலானவன் தெரிஞ்சது சாத்தனன் என்னும் கருத்தறியாரே சிவனே என்று கருத்தை சூக்ஷ்மத்தை புரிஞ்சிக்க முடியல. ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அது சுவம். சுவம்ங்கிறது சிவம்ங்கிறது சுவம்கு தான், யாரெல்லாம் சொல் எல்லாம் சுவம் தான், எல்லா பொருளும் சுவம் தான். நான் அடுத்தது அண்டலிங்கம் ஒன் சுடரோன் அயன் மால் பிரஜாபதி, ஒன் சுடரான இரவியோடு இந்திரன், கண் சுடராகி கலந்தெங்கும் தேவர்கள், தன் சுடராய் எங்கும் தற்பரம் ஆமே. இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை பார்க்கணும்னா என்ன வேணும், கண் வேணும். கண் இருந்தால் போதுமா, கண்ணில் ஒளி வேணும், லைட்டு வேணும். அந்த லைட்டு யார் கொடுக்குறா தெரியுமா, சூரியன் கொடுக்குது பகலில். அது நமக்கு தெரியாது, சூரியன்கிட்ட தான் இந்த கண் இந்த லைட்டு வாங்கியிருக்குன்னு தெரியாது. இருட்டில் பார்க்குமா, பார்க்க முடியுதா? ஏன், உனக்கு கண்ணில் ஒளி இருந்தால் பார்க்க வேண்டியதானே. நைட்டில் எப்படி பார்க்குறோம், நைட்டில் டியூப்லைட்டை போட்டுட்டு பார்க்குறோம், அந்த வெளிச்சத்தில் பார்க்குறோம். அது அந்த 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 ஒளியும் இந்த ஒளியும் சேருது, பிரித்தா பார்க்காது, சேர்ந்தால் தான் பார்க்கும். இப்போ சூரியனுக்கு உள்ள ஒளியும் இந்த ஜகத்துக்கு உள்ள ஒளியும் பிரிக்க முடியாது. அதேமாதிரி நம்ம பிரம்மத்துக்கு உள்ள பிரம்மத்தினுடைய லைட்டையும் நம்மளுடைய கண் ஒளியையும் பிரிக்க முடியாது. சூரிய ஒளிகிட்டேருந்து புறப்பொருள் இந்த கண் இருக்க பொறி இருக்க அங்கேருந்து வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலிக்குது, பொருள் மேலே பிரதிபலித்து அதை பார்க்குது. அப்போ சூரியனுக்கும் நம்ம கண் ஒளிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, சூரிய ஒளிக்கும் நம்ம கண் ஒளிக்கும். அதே மாதிரி நம்ம உயிருக்கும் நம்ம பார்க்கும் சக்தின்னு இப்போ சொன்னார்ல, அந்த பார்க்கும் சக்திங்கிற அந்த புலனுக்கும் இணைக்க முடிய பிரிக்க முடியாத ஒரு கனெக்ஷன் இருக்குது. காற்றவன் இறைவன், காண்றவன் ஜீவன். காற்றவன் தான் காண்றான், யாரு உனக்கு காமிக்கிறானோ அவன்தான் பார்க்கும் பொருள், அவன்தான் பார்க்கப்படும் பொருள். பார்க்கப்படும் பொருளே ஒன்று கிடையாது, பார்க்கிறது தான் பார்க்கப்படும் பொருள். உங்களை நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் எதை பார்த்தாலும் பிம்பம், அதனால் பார்க்கறது நீங்கள். இந்த ஆடியை திரும்பி கேளுங்க. ஆனால் நிறைய வார்த்தைகள் விசாரத்தில் வரும்போது வார்த்தைகள் வந்து ஒரே வார்த்தையாக தான் இருக்கும், ஆனால் அர்த்தத்தை மாற்றி மாற்றி கரெக்டாக கொடுக்கும், தப்பாக கொடுக்காது, குழப்பத்தில் கொடுக்காது. வார்த்தையை பார்த்தா தான் புறத்தை ஒரு பொருளை பார்க்கும் கண்ணை, பார்க்கும் புலனை, பார்க்கும் மனதை, பார்க்கும் அறிவை, பார்க்கும் உயிரை பார்க்க முடியாது. ஏன்னா பார்க்கிறதே அதான். அறிவை அறிவது அறிவுன்னு சொன்னோம் இல்லையா, பிரம்மங்கிற அறிவை, வேதம் இல்லை குருங்கிற அறிவை, அறிவு இந்த கரணத்தை கருவியை வச்சு அறிகிறது. அறிவை அறியும் அறிவு இல்லை, அறிவை அறிவது அறிவு, ஒரே வார்த்தை தான், ஆனால் வார்த்தைகள் மாறுது. நேற்று சொன்னல அறிவால் இன்பம், முதல்ல அறிவால் இன்பம், அறிவால் இப்போ நீங்கள் ஆனந்தமயம் அடைகிறீங்க, அது மயம். அறிவே இன்பம், நீங்கள் அது கிட்டக்க வரீங்க, பிரம்மத்தை நெருங்கிறதுனால அந்த ஷேடோ உங்களுக்கு சுகத்தை கொடுக்குது. இந்த கேட்கும்போது ஒரு இனிமையை, சந்தோஷத்தை, ஒரு ஆனந்தத்தை இன்னும் கேட்கணும், இன்னும் பறக்கணும்னு தோணுது. இது ஆனந்தமயம், நெருங்கிறதுனால நீங்கள் அந்த அந்த பாயிண்ட்டுக்கு போகிறீங்க, எந்த பிரம்மத்துக்கிட்ட நெருங்கிற அந்த ஷேடோ, பிரம்மத்தினுடைய ஷேடோ அடிக்கிற இடத்துக்கு போகிறீங்க இந்த வாக்குனால, இந்த வேதத்தினால. இது அறிவால் கிடைக்கிற இன்பம்,
அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அறிவே இன்பம். வெளியில் இருக்கிற வரைக்கும் அறிவாள், அப்புறம் அறிவு. திரும்ப கேளுங்க, அப்போ தான் ரெண்டு மூணு எல்லாம் வருது. இதோட கனெக்டடாக இருக்கிறதுனால அதெல்லாம் வருது. இப்போ என்னாச்சுன்னா, ஒரே ஜோதி தான் சிவம். அது என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒரே ஜோதி தான் சிவம், ஜோதி ஒன்று தான். அது பலவிதமாக பிரியுது. ஒன் சுடரோன் அயன் மால் பிரஜாபதி, இத்தனை ஒரு இத்தனை தேவர்கள். அயன் யார்? பிரம்மா. மால் யார்? பெருமாள். பிரஜாபதி யார்? மக்களை ஈண்டெடுக்கக்கூடிய, நிறைய பேருக்கு டிபார்ட்மெண்ட் இருக்குது, படைக்கக்கூடியவங்க. ஒன் சுடரோன் அயன் மால் பிரஜாபதி, ஒன் சுடரான இரவியோடு இந்திரன். இந்திரன், சந்திரன், இரவினா சூரியன், இவங்கெல்லாம் ஒன் சுடராகி, கண் சுடராகி. எல்லாருக்கும் கண் இருக்குல்ல, அந்த கண்ணுக்குள் ஒளியாக இருப்பது கலந்தெங்கும் தேவர்கள் பஞ்சபூதங்களாக இருப்பது, தன் சுடராய் எல்லாவற்றிற்கும் உயிராய் இருப்பது, தன்னுடைய சுடர் அது இருப்பது, தத் பரமாமே, அந்த பரமே, அந்த பரம்பொருளே. இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுனால இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. ஏற்கனவே இதை பற்றி அங்கே பேசிட்டோம், விவேக சூடாமணியில் பேசிட்டதுனால இது உங்களுக்கு எளிதாக புரியுது. எல்லா பொருளும் இறைவன் தான். இங்கே நம்ம சொன்னலையா, இந்த ஒரு டைரக்டர்னுடைய கருத்தை, கான்செப்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு 3000 கேரக்டர் படைக்கிறான். ஆனால் 3000 கேரக்டரும் அந்த டைரக்டர் தான், அது தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை விட்டு வெளில வந்தால் அவன் ராமன், குப்பன், கிருஷ்ணா, வாரவனால் இருந்துட்டு போகலாம். நடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, இந்த இந்த படத்துக்கு நீ வேலை செய்கிறேன்னா, அங்கே ஒரே ஒரு டைரக்டர் மட்டும்தான் 3000 டைரக்டராக வேலை செஞ்சிட்ருப்பான் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த படம் சக்ஸஸ். புரியுதா சொல்கிறது? அப்போ அந்த 3000 பேரும் இவருடைய கருத்தை தான் வெளிப்படுத்துகிறாங்க, ஹைலைட் பண்ணுறாங்க, ஷைன் பண்ணுறாங்க. அதே தான் நாமளும். நாமெல்லாம் படத்தினுடைய நடிகர்கள். ஒருத்தவனுக்கு வில்லன் கேரக்டர் கொடுக்குது, ஒருத்தவனுக்கு காமெடியன் கேரக்டர் கொடுக்குது, ஒருத்தவனுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் கேரக்டர் கொடுத்து, ஒருத்தவன் டான்ஸ் மாஸ்டர் கொடுக்குது, ஒருத்தவனுக்கு மியூசிக்கு டைரக்டர், ஒருத்தன் போயட்டு கவிதை எழுதுகிறான், ஒருத்தன் திரைக்கதை ஸ்க்ரீன் பிளே எழுதுகிறான். அவன் டேலண்ட்டுக்கு அவன் அவனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பிரித்தது டைரக்டரா? இந்த கிளாசிஃபிகேஷன் வருது எப்படின்னா, அவன் டேலண்ட்டுக்கே வேலை கொடுத்துருக்காங்க. இதான் இங்கே இருக்கிற விஷயம். கடவுள் அவர் சொல்கிறார், பகவத்கீதையில் சொல்கிறார், 4 ஜாதியை நான் தான் படைத்தேன், ஒவ்வொரு அங்கம் படைச்சிருக்கேன், எனக்கு எல்லா அங்கமும் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, எல்லா அங்கமும் எனக்கு ஈக்குவல். நீ பிரிச்சிருக்க, நீ இந்த பொருள் உயர்ந்த பொருள், இந்த பொருள் தாழ்ந்த பொருள், நீ நான் பிரிச்சுக்கிட்ட. என்னுடைய உடம்பே எனக்கு எல்லா பொருளும், என்னுடைய பர்சனல் இது கூட, இடது கையில் இது பண்ணாதீங்க, அடுத்து வலது கையில் இது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ இடது கை இல்லாமல் ஒரு சுண்டு வரல் இல்லாமல் நீ ஒரு நாள் வேலை செஞ்சு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது வேலை பார்க்குறதே நமக்கு தெரியலை, அவ்வளோ வேலை பார்க்குது அது. அப்போ எந்த கை முக்கியம், எந்த கை, ரெண்டு கண்ணில் எந்த கண் முக்கியம், அதெல்லாம் எல்லாமே உடம்புல. அது மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு 4 கேட்டகரியும் அவசியம். சரி, அங்கே தடுத்து நிறுத்தினீங்க. இப்போ கிளாசிஃபிகேஷனில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 ஏன் வச்சுருக்க? எதை வச்சு வச்சுருக்க? அவனுடைய விருப்பம், அவனுடைய அறிவு. உங்களுடைய விருப்பம், உங்களுடைய அறிவு. நீங்கள் தான் பிரிச்சுருக்கீங்க கிளாசிஃபிகேஷன். புரியுதா இல்லையா? ஒரு கான்செப்டு, ஒரு வேலை, அதுக்கு போட்டி போடுறீங்க. யாருக்கு விருப்பம் இருக்குது அவன் அதுக்குள்ளே வருவான், திறமை இருந்தால் பாஸ் பண்ணுறான். அதான் பாயிண்ட்டு. இதில் நீங்கள் டிசைட் பண்ணுறது தானே. அப்போ கடவுளை எப்படி குறை சொல்லுவீங்க? கடவுள் சொன்னால் நான் தான் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு இதை மட்டும் நான் படிக்கலன்னு சொல்லுவார? எல்லாத்தையும் நான் தான் படித்தேன், எல்லோரும் ஈக்குவலாக படிச்சிருக்கேன், எனக்கு இந்த அங்கத்தில் அதது ஒரு ரோல் பண்ணுது. இது தான் உயர்ந்த பொருள், இது தான் தாழ்ந்த பொருள், எது செய்வேன். உடம்புல ஒரு பொருள் இல்லாமல் நீ இருப்பிய நீனு. முடி இல்லாதவங்க கூட முடி வாணுங்கிறானே. அதனால் தன் சுடரா எங்கும் தற்பரம் ஆமே. சரி, அடுத்தது அண்டலிங்கம். தா பரத்துள் நின்று அருளவல்லான் சிவன், மா பரத்து உண்மை வப்படுவார் இல்லை. மா பரத்து உண்மை வப்படுவாருக்கும் பூவகத்துள் நின்ற பொற்கொடி ஆகுமே. தா பரத்துள் நின்று அருளவல்லான் சிவம். இந்த வலிமையான பூமிக்குள்ள நின்று
அருள் வல்லான் எல்லாமா எல்லா அருளும் கொடுக்க வல்லான் சிவன். மாபரத்து, மாபரம்னா பிரம்மம், அறிந்து வழிபடுவார், வப்படுவார்னு போட்டிருக்காரு, வார்த்தைகளை கட் பண்ணி விட்டுருக்காரு. வப்படுவார்னா வழிபடுவார்னா அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம், அறிவாருங்கிற அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். பிரம்மத்தின் அறிவார், அறிபவதா அறிவார் இல்லை. மாபரத்து உண்மை வழிபடுவார்க்கு, அந்த பரத்தினுடைய உண்மையை அறிந்து வழிபடுவார்க்கு பூவகத்துள் நின்ற பொற்கொடியாகுமே. ஒரு பூ எப்படி மொட்டாக இருந்து கொஞ்சமாக மலர்ந்து கலரு வாசம் அழகு தேனி எல்லாம் கொடுக்குதோ அதே மாதிரி சிவன் கொடுப்பார் அப்படின்னு. பூவகத்துள் நின்ற பொற்கொடியாமே, சக்தி அனைத்தும் தரவல்லவாவே. அடுத்தது அண்டலிங்கம். அண்டலிங்கத்தில் சிவதரிசனம். என்ன சிவதரிசனம்? தூய விமானமும், கோயில் இருக்கு இல்லையா, கோவிலில் அமைப்பை சொல்கிறாங்க. தூய விமானமும், சுவாமி கர்ப்பகிரகத்துக்கு மேலே இருக்கிற விமானமும் தூளமது ஆகுமால் கோபுரம் விமானம் எல்லாம் ஸ்தூல லிங்கம்னு சொல்கிறார். இங்கே கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சிவனே, உலகமே சிவனுங்கும் போது அப்புறம் என்ன கோயிலில் மட்டும் தனியாக அப்படின்னா தனியாக பிரித்து காமிக்கிறார். அந்த விமானமும் கோபுரமும் ஸ்தூல லிங்கம். ஆய சதாசிவம் ஆகும் நற்சூக்மம். கர்ப்பகிரகத்தில் ஒரு லிங்கம் இருக்குல்ல, அது சூக்ம லிங்கம், அது உள்ளே போய் தான் பார்க்கணும். இதை வெளியிலேருந்தே பார்க்கலாம், ஸ்தூலம் புறக்கண்ணாலே பார்க்கலாம். சூக்ம லிங்கம் உள்ள கர்ப்பகிரகத்தில் இருக்குது, கிட்டக்க போய் பார்த்தா தான் தெரியும். ஆய சதாசிவம் ஆகும் நற்சூக்மம். பாய பலிபீடம் பத்ரலிங்கமாக, வாசலில் கொடிமத்துக்கு முன்னாடி பலிபீடம் இருக்குல்ல, அதுவும் ஒரு லிங்கம் பத்ரலிங்கம். ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வாருக்கே, தேடி அறிய வல்லவனுக்கு சிவநிலை அறிய முடியும். இதெல்லாம் ஒன்றெல்லாம் அர்த்தம் இருக்குது, சும்மா வைக்கலைங்க அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ஆகமம். அடுத்தது சிலையை செய்கிறதுக்கு 9 சாதனங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம பெரியவங்க. நம்ம கருங்கல்ல பார்க்குறோம், ஐம்பொருளில் பார்க்குறோம், சொல்கிறார் பாருங்கள். முத்துடன் முத்துல செய்யலாம், மாணிக்கம் மாணிக்கத்தில் செய்யலாம், மொய்த்த பவளமும் பவளத்தில் செய்யலாம், கொத்தும் அக்கொம்பு மரத்தில் செய்யலாம், சிலை கல்லில் செய்யலாம், நீர் திருநீரில் செய்யலாம், கோமலம் பச்சைக்கல் மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே சிறுவாபுரி முருகன் கம்ப்ளீட்டு மரகதம், மரகதக்கல் கம்ப்ளீட்டாக, மயில் பிள்ளையார் சும்மா பல 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 பலவான இருப்பார், பல பல பலபலன்னு இருப்பார், அப்படியே பச்சைக்கல் மரகதம். அருகிரி பாடல் பெற்றது அது. வீடு வேணும்னா அங்கே போவாங்க பயணம், பாத யாத்திரை பண்ணால் வீடு கன்ஃபார்ம். ஆனால் செஞ்சு பாருங்க, வீடு இல்லாதவங்களும் சொல்கிறேன், வீடு வேணும்னு நினைக்கிறாங்கல்ல, இதில் கேட்குறவங்க யாராவது ஒருத்தங்க போய் பார்க்கட்டுமே, எக்ஸ்பெரிமெண்டல். என் லைஃப்பில் நடந்திருக்கு அது மாதிரி. ஆனால் வீடு தேடி போகல, நான் எப்போ போகிறமே ஜாலிக்கு தான் போகிறது, எல்லோரும் போகிறாங்க நம்மளும் போகிறோன்னு போகிறது. எதுக்கு அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாருன்னு தெரியல, வல்லக்கோட்டைக்கு அது மாதிரி தான் நடக்க வச்சார், இந்த வீடு வாங்கினேன். அதுக்கப்புறம் சிறுவாபுரிக்கு நடக்க வச்சார், திருப்பூருக்கு நடக்க வச்சார், நிறைய இடத்துக்கு நடக்க வச்சுருக்காரு. அது ஜாலியாக பிரார்த்தனைக்காக ஒரு நாளும் போனது கிடையாது. அப்புறம் அங்கே போய் ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி கேட்கலாம் அப்படி, ஏதாவது என்ன யோசிப்பாங்க போய் என்ன அது கேட்கணும்னு சொல்லுவாங்கள்ல, இது கேட்கணும் அது கேட்கணும். அந்த மாதிரி பிரார்த்தனையோட ஒரு பயணமும் அடியேன் பண்ணினது கிடையாது, சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் தெரியுது அதெல்லாம், இப்போ தான் தெரியுது. ஏன்னா எனக்கு எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்குது, எனக்குள்ளே எல்லாமே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. டே ஒன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இன்னும் எதுக்கும் கவலைப்படுறதில்ல, எதுக்குமே கவலைப்படாத ஒரு நிலை இருக்குன்னா எல்லாம் உள்ளே இருக்குது, அது அந்தந்த நேரத்தில் கரெக்டாக நடத்துது, எல்லாம் உள்ளே இருக்குது. கொத்தும கொம்பு சிலை நீர் கோமலம்னா எமரால்டு அதான் மரகத பச்சை பச்சைக்கல் அதில் செய்யலாம். இன்னும் பச்சைக்கல்லுக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அத்தன் தன் ஆகம் அன்னம், அன்னத்தில் செய்யலாம் சிவலிங்கம். அரிசியில் செய்யலாம் அரிசியாம். உயித்தன் சாதனம் பூ மணலில் செய்யலாம், அம்பாள் மணலில் செய்கிறாங்க இல்லையா, காம்பம் ஏகாம்பரம் திருவாரூர் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க மணல் லிங்கம். ஆமாம், இங்கே கூட திருவற்றியூர் கூட மணல் லிங்கம் தான், திருவற்றியூர் இங்கே இருக்க மணல் லிங்கம் படம்பக்கநாதர்னு அது சொல்கிறார்.
சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், எதையும் விடக்கூடாதுன்னு. ஏன்னா இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, எங்கேயும் கிடைக்காத பொருள், மறைஞ்சிருக்கிற மந்திரமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் அப்படியே கடந்து போயிடலாம். அப்புறம் தயிரில் செய்யலாம். அடுத்த பாட்டு, துன்றும் தயிர் நெய் பால் துய்ய மெழுகுடன் கன்றிய செம்பு கனல் ரதம் சந்தம் வண்டி வண்டிட செங்கல் வடிவுடை வில்வம் பொன் தெண்டிரு கொட்டை தெளி சிவலிங்கம். தயிர் நெய் பால் இதெல்லாம் பண்ணலாமா? என்ன இதெல்லாம் அபிஷேக பொருளாக இருக்குது, இதிலெல்லாம் பண்ணலாங்கிறார். அந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்க போல. துய்ய மெழுகுடன் மெழுகில் பண்ணலாம், கன்றிய செம்பில் பண்ணலாம், தூய செம்பில் பண்ணலாம், கனல் நெருப்புலையும் பண்ணலாம், ரதம் ரதம்னா ரசம் பாதரசத்தில் பண்ணலாம், பாதரசம் இல்லைங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் கெமிக்கல் சேர்ப்பாங்க, மூலிகை சேர்ப்பாங்க. இவங்க சொன்னதுன்னா நெய்னா வெறும் நெய் இல்லை, நெய்யில் நெய்யை மெயினாக வச்சு அதில் மூலிகையை சேர்த்து பண்ணுறாங்க. இப்போ நவபாஷானம்லாம் பண்ண அதை பற்றி அதில் போடல, சிலைன்னு போட்டார், கல்லுன்னு போட்டார். ரதம்னா ரசம் பாதரசம், சந்தம் கண்ணாடி, கண்ணாடியில் பண்ணலாமா? இந்த காலத்துலேயே கண்ணாடியில் வந்துருக்கு. வண்டிட் செங்கல்ல பண்ணலாம், வடிவடை வில்வத்தில் பண்ணலாம், பொன் பொண்ணில் பண்ணலாம், கொன்றை மர கட்டை, கொன்றை மரம்னு சிவனுக்கு பிடிச்சது, அதில் பண்ணலாம். இதெல்லாம் சிவலிங்கம் பண்ணலாம் அப்படிங்கிறார். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும், ஒரு விசாரம் பண்ணலாம். ஏன்னா நேற்றே விசாரம் ஒன்றாவது சம்பந்தரை தொட்டால் தான் சரியாக வரும். ஏன்னா அதெல்லாம் அதுக்குள்ளே நிறைய ரகசியம் இருக்குது, சில பேருக்கு தொட்டால் தான் சரியாக வரும். அதனால் நானே மறந்துட்டேன், நேற்று லேட் ஆகிடுச்சு, 8:30 ஆகிடுச்சு, 8:35 ஆச்சு. ஆ இப்போ என்னாச்சு, ஒரு மண் குடத்தை கடலில் தூக்கி போட்டால் முதலில் மிதக்கும், அது மாதிரி தான் மனுஷன், முதல்ல மிதக்கம் வேக்கண்ட்டாக இருக்கான். அப்புறம் அது அருள், அறிவு அன்பு அருள் எல்லாம் சேர்ந்தால் மூழ்கிறான், அருளில் மூழ்கிறான், கடத்துக்கு அந்த சமுத்திரத்தில் மூழ்கிடுவான். அதை சொல்கிறாரு, ஓர் மண்குடத்தை கடலில் தூக்கி போட முதலில் மிதக்கும், பிறகு நீர் குடித்து மூழ்கும். அதுபோல நாமும் அறிவில்லாமல் வெற்றிடம் வைத்து வாழும்போது மிதக்கிறோம். எல்லாம் தெரியும்னு சொல்கிறோம்ல, அருளில் மூழ்குவது இல்லை, ஞானத்தில் மூழ்குவது இல்லை, அன்பில் மூழ்குவது இல்லை. அருளை பருகும், அதாவது அறிவை பருகும் போது முதல்ல அறிவு தான் நிற்குது. ஏன்னா அருள் தான் அந்த கதவை திறக்குது. அருள் வர்றதுக்கு அறிவு வரணும். ஏன்னா அறிவு வந்தால் தான் அகங்காரம் நீங்கும். அகங்காரம் நீங்கினா தான் அருள் நிலை வரும். அகங்காரத்தை நீக்கிறதுக்கு தான் அறிவை கொடுக்குது. ஏன்னா அந்த கதவை மூடியே வச்சுருந்த கதவு திறக்காத நெற்றிக்கண்ணை திறந்து விடுறது அம்பாள் தான். எல்லா கதவும் திறக்கிறது அம்பாள் தான், மூடி வச்சுருக்கதும் அவள் தான். மாயை மாயைன்னு சொன்னமே, இப்போ உங்களுக்கு எங்கேயுமே குழப்பமே இருக்காது. நம்ம இது வரைக்கும் நம்ம பயணம் செஞ்ச அந்த ஸ்டெப்பு வரைக்கும் கிளியராக இருக்கீங்க. பின்னாடியில் ஒரு 50வது ஸ்டெப்பில் புரியல, 25வது ஸ்டெப்பில் புரியலன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் பெரிய மகானுபாவுக்கள்லாம் கூட இந்த மாதிரி ஒரு ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷனான ஒரு பிரம்மத்தினுடைய ஒரு சொரூபத்தை சொல்ல முடியல. தத்துவங்களை சொல்கிறாங்க, அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க. அதில் விசாரம் பண்ணணும், அந்தந்த இடத்துல விசாரம் பண்ணுறதுக்கு பல இடம் இருக்கே. ஆனால் நீங்கள் அப்புறமா பார்த்துங்க, ஏதாவது எப்படி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணுறாங்க, அது நல்லா புரியுது நமக்கு. சரி, அது 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 ஒரு ஸ்டைல், சொல்லிக் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு டெக்னிக். அது நல்ல டெக்னிக்கு, பல டெக்னிக்கை நல்லா லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி ஒரு ஃபார்மில் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். வெறும் டெக்னிக்காக சொல்லிட்டு போகிறது ஒன்று, அது கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் உங்களுக்கு புள்ளி வைக்கிறேன், அப்புறமா கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லுவேன் தெரியுமா, அது அறிமுகப்படுத்துறதுக்கு 2-3 கிளாஸ் ஆகும், ஒரு 6 மாதம் கூட ஆகலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த அறிமுகப்படுத்தும் போது திரும்ப அந்த வேர்டு வந்தபோது திரும்ப 2-3 கிளாஸ் கழித்து அதே லைன் வருதும், எங்கேயாவது வரும். அப்போ இதை கனெக்ட் பண்ணிடலாம், நம்ம பிட்டு பிட்டாக வச்சதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம், ஒரு ஃபார்ம் கிடைக்கும். இல்லைன்னா பிரம்மம்னா என்னென்னு தெரியாமல் போயிடும். பெரிய மகானுபாவுகளே அதை கண்டுக்கிறதில்ல, வேணா அவன் தனியாக வந்து கேட்டுக்கிட்டு போட்டோன்னு நினைக்கிறாங்க. தெரியும் இந்த இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதில்ல, அந்த இடத்துல அதை கிளாரிஃபை பண்ணுறதில்ல. அந்த டவுட்டு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு வரணும்,
ஒரு நல்ல குருவுக்கு வரணும். இந்த இடத்துல சிஷ்யனுக்கு புரியாது, நம்ம இந்த இடத்துல ஸ்லோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும், விசாரம் பண்ணணும். லேட்டானா பரவாயில்ல, சகிப்புத்தன்மையோடு பண்ணணும். அதை சில பேர் பண்ணுறது இல்லை. அவங்க என்ன ஒரு ஃப்ரீயாக தானே அவங்களுக்கு சொல்லித்தராங்க, அவங்க என்ன பணமாக பண்ணுறாங்க? இல்லை, இதெல்லாம் இறைவன் கொடுத்த விபூதி. ஒருத்தவனுக்கு ஞானம் விபூதி, அது பெரிய செல்வம். அது அதை கொடுக்குறான் அப்படின்னா பருகணும், அள்ளி பருகணும். குறை சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, தப்பாக போயிடும் அது. ஆனால் எதார்த்தம் இப்படி இருக்குது. எங்கள் சிஷ்யனுக்கு டவுட்டு இருக்கணுங்கிறது சொல்லும்போது புரியணும், சொல்கிறவங்களுக்கும் புரியணும். அப்போ தான் கேட்குறவங்களுக்கு ஆர்வம் வரும். இல்லைன்னா ஒன்று ரெண்டு புரியலைன்னா விட்டுடுவான். நிறைய விஷயங்கள் புரியலைன்னா இன்ட்ரெஸ்ட் வராது அவனுக்கு. விஷயம் புரியலைன்னா அவன் தொடர முடியாது. அதனால் இப்போ மிதக்கிறோம். ஞானத்தில் அருளில் மூழ்குவது இல்லை. அருளை பருகும்போது, அறிவை பருகும்போது, அறிவை பருகும்போது தான் இறைவனோடு மூழ்கிறோம். அந்த பெருங்கடலில் அந்த பானை மூழ்கிற மாதிரி நாமளும் மூழ்கிறோம். பானைக்குள் ஏற்கனவே அகங்காரம் இருந்தால் இருக்கும் அகங்கார பொருளை நீக்கினால்தான் அருள் உள்ளே போகும். உள்ள அகங்காரம் இருந்தால் அருள் போகாது. எனக்குன்னு ஒரு ஃபிலாசபி இருக்குது, நான் என் இஷ்டம் இப்படி தான் செய்வேன்னா அருள் உள்ளே வராது. அருள் நிலையில் எவன் இருக்கான் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த அன்பை பற்றி பேசணும். அன்பே இல்லை முதல்ல பாயிண்ட்டு. நானும் ரொம்ப நாள் யோசனை பண்ணியிருக்கேன். ஒரு அன்பு நிலைன்னு சொல்கிறாங்களே, அந்த நிலைனா என்ன தெரியாது. அந்த 14 வயசு சொன்னல, அப்போல்லாம் விசாரம் தீவிரமாக நடந்துச்சு. அது என்னமோ ஒரு கிரகத்தினுடைய இது போல் இருக்குது, சிறப்பு போல் இருக்குது. இந்த பீரியடுக்குள்ளே இவனுக்கு எல்லாத்தையும் எதை எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கமோ அந்த பீரியட் முடியறதுக்குள்ளே ஏகப்பட்ட விசாரம் பண்ணியிருக்கேன். இந்த 9th to 6th to 9th சிக்ஸ்த்து 7th 8th 9th இந்த 4 வருஷத்தில் தீவிரமான சிந்தனை பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் அந்த அன்புங்கிற ஒரு நிலை இருக்கே, அதெல்லாம் நம்ம இல்லையே, அந்த நிலையிலேயே வாழலையே, நம்ம யாருமே பார்க்க முடியலையே, அன்புங்கிற இது இல்லையே. எனக்கெல்லாம் இல்லை, எங்கள் பாட்டியோட வாழ்ந்த காலம்தான் அன்போடு இருந்தேன். பாட்டி என்னை வளர்க்கும்போது, அவங்க படிக்க வைக்கும்போது, நம்ம கூட சாப்பாடு கொடுக்கும்போது, நம்மளை உரிமையாக அடிக்கும்போது, திட்டும்போது இருந்த அன்பு வந்து அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. எத்தனை வயசு வரைக்கும் வரோம்? 50 வயசு வரைக்கும் இல்லை. இடையில யார் யாரோ வந்து போயாச்சு. நம்மளும் இந்த கரடு முரடான வாழ்க்கையில் அன்புங்கிற தத்துவத்தை எங்கேயுமே நம்மளால் வெளிப்படுத்த முடியாமல் போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க சொல்கிறது. எங்கேயாவது நம்ம அன்பை காமிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தனிமையிலேயே போயிடுச்சு. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அப்படியே அன்பை கொட்டுறாங்களா என்ன? அப்பா அம்மா பேசிக்க மாட்டேங்கிறாங்க, அப்பா அம்மா பிள்ளைங்கள்கிட்ட பேசிக்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு தேவையானதை பண்ணிவிட்டு இவங்க பேசாமல் போயிடணும். இவன் 1008 பிரச்சனையெல்லாம் மூழ்கி கிடக்கிறான். குழந்தைங்க வந்து கேட்டாலே, இது பண்ணாலே, சீண்டுனாலே இவன் கடிச்சு கொதறான். எப்படி வரும் குழந்தைங்க கிட்டக்க? குழந்தைங்க கடிச்சு கொதறது இப்போ. அதுக்கு மேலே இன்னும் இருக்குது. அன்பே இல்லை, அறிவே இல்லை. அப்போது அன்பே இல்லாத நிலையில் அருள் எப்படி வரும்? அருளுங்கிறது அதை விட மேம்பட்ட நிலை. அறிவு இருந்தால் தான் அன்பு வரும். அறிவில் நீ 10 வருஷம் பயணம் செஞ்சால் தான் அன்புன்னாலே புரியும். ஆகா, இந்த உலகம் வந்து நாம் எல்லாம் ஒன்று தான், இந்த உலகமே நம்மளுடைய பார்ட்டு தான்ங்கிற ஒரு அறிவு வருது. அது உண்மையாக வருது. அது எல்லோரும் நம்ம சமபாவனான்னு சொல்லுவாங்க. சத்பாவனா சமபாவனான்னு வாடிய பயிரை கண்டபோதுலான்னு சொல்கிறாங்கல்ல, அது அந்த நிலை தான். ஆனால் அதில் நீ பயணம் செய்யணும். அன்பில் பயணம் செஞ்சால் தான் அகங்காரம் போகும். எல்லாத்தையும் அன்புமயமாக பார்க்குற ஒரு நிலை இருக்குது, அது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு போகக்கூடாது அகங்காரம். அதில் நீ பயணம் செஞ்சினா அப்புறம் அருள் நிலை, சுத்தமாக இந்த 10 குப்பைகள் இல்லாத நிலை. அப்போ தான் அருள் இருக்குது, கருணை அன்பு எல்லாம் வருது. அதுதான் அருள் நிலை. இருக்கான மனுஷன் அது மாதிரி அருள் நிலையோட அருள்மிகு நம்ம ரமேஷ் பாபு சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? எழுதி கொடுக்க முடியுமா? சொல்லுங்க, பேர் போட முடியாது. அருள்மிகு கேசவன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அன்பு மிக இல்லை, அறிவு மிக இல்லை, அருள்மிகுக்கு போயிட்டீங்களே அப்படின்னு அவரே நம்மளை கிண்டல் பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்னு நினைப்பார, நினைக்க மாட்டாரா? இதுதான் இது இந்த தமிழ் வார்த்தைக்கே அர்த்தம் புரியலனா அப்புறம் எப்படி பிரம்ம ரகசியம் புரிஞ்சுக்கிறது அவன்? நம்ம ரொம்ப விளையாட்டாக பண்ணுறோங்க. இதெல்லாம் வந்து வேதாந்தங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. பிரம்ம ரகசியம் எளிமையானது தான். யாருக்குன்னா சகல சாஸ்திரங்களையும் படிச்சுட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு வேதாந்தம் கைவந்த கலை. அதுக்கு பல ஜென்மம் எடுக்கணும்.
இது யதார்த்தமாக பேசுகிறேன், ஒன்றும் எக்ஸாக்ரேஷனோ இதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம விளையாடுறோன்னா முருகன் கருணை, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. நான் போர்வ ஜென்மத்தில் படித்தோம், அப்போ படித்தோம், இப்போ படித்தோம்லாம் கிடையாது எனக்கு. அதுலலாம் எனக்கு ரெண்டாவது பட்சம் தான், அது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். முருகன் கருணை ஓப்பன் பண்ணிட்டார், விளையாடிட்டு இருக்கோம். எவ்வளோ விளக்கேற்ற மூலமா ஏற்றி வச்சுருவோம். ஏன்னா இவ்வளோ ஒரு கோடி சாஸ்திரம் படிக்கணும், நீங்கள் ஒரு கோடி சாஸ்திரத்தையும் கரைச்சி குடித்ததுக்கு அப்புறம்தான் இதெல்லாம் புரியும். அதை முருகன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு ஒரே ஜென்மாவில் உனக்கு சித்தின்னு இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நேற்று அவ்வளோ சேலஞ்சு பண்ணி ஆவேசம் வந்துருச்சு, எல்லோரும் பண்ணி விட்ருவோம் பார்க்கலாம், சேலஞ்சு பண்ணியே செய்யலான்னு. செஸ்ஸில் அது மாதிரி தான் பண்ணுவேன், சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். இந்த வருஷம், இந்த மாதம், இந்த டோர்னமெண்ட்டில் உனக்கு டைட்டில் சொல்லி தான் செஞ்சுருக்கேன். அதே முருகன் வேலை அங்கங்கே அனுப்பி விடுவார், அந்தந்த வேலையை முடிச்சுட்டு வாங்குற மாதிரி அந்தந்த வேலையை முடிச்சு கட் பண்ணி விட்டுருவார். நான் அதில் பிரகாசமாக பீக்குக்கு போய் கொஞ்சம் பணங்கனா வர நேரம் டக்குன்னு கட் பண்ணி விட்டுருவார், அவ்வளோதான். பீக்குக்கு போனதுக்கப்புறம் அந்த உச்சத்தை தொட்டோடனே அங்கே வெட்டிடம் ஒன்று வந்து போயிடுது, அப்படியே திருப்பி இறக்கி விட்டுறாரு. போதும் நாங்கள் அந்த வேலை முடிச்சுல வா. அது மாதிரி தான் ஒரு அஞ்சு ஃபீல்டு கொடுத்தாரு, அஞ்சு ஃபீல்டுலாம் அப்படி தான். அதனால தான் இதை கொடுக்கல போல இருக்கு, இது கொடுத்தா அதுலேயும் போதும்னு இறக்கியிருப்பார், அதனால் கடைசியாக கொடுத்துருக்காரு போல். அதனால் வேதாந்தம் வந்து வேதங்கள் ஃபுல்லாக அரை கரைச்சி குடித்தாதான் வேதாந்தம் புரியும், இல்லைன்னா வேதாந்தம் புரியாது. உங்களுக்கு புரியுதுன்னா நீங்கள் எங்கேயோ விட்டுருக்கீங்க, அதுலேருந்து தொடர்றீங்க சுவாமிகிட்ட, சுவாமியை தான் பிடிச்சி பண்ணியிருக்கீங்க, அதனால தான் இது நடக்குது. பொருள் நீங்கினால்தான் அருளை பருக முடியும். ஏன்னா பெரிய மகானுபாவெலாம் சொல்கிறான் இந்த வார்த்தை, இப்போ நான் சொன்னதை பெரிய மகானுபாவுக்கள் சொல்கிறாங்க, இந்த ஞான யுகத்தில் உச்சநிலையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, பயமுறுத்துகிறாங்க. இல்லை பயம் யதார்த்தம் அதே, அது பயமாக இருக்குது நமக்கு கேட்குறதுக்கு. வேதாந்தம் அவ்வளோ டஃப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் அதை அனுபவிச்சிருக்காங்க, அந்த நிலையை அவங்க கடந்து வந்திருக்காங்க, அந்த டஃப்பான நிலையை கடந்து வந்து இப்போ அவங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தராங்க. நம்ம விளையாடிகிட்ருக்கோம், ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க, எப்படிப்பட்டவர் உங்களுக்கு சுவாமி உங்களுக்கு வழி நடத்துகிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது, மற்றவனும் நம்ம மாதிரி இருக்கக்கூடாது, அதே ஆடு மாடுங்க மாதிரி இருக்கக்கூடாது, அந்த வேரியேஷன்லாம் தெரிஞ்சுருக்கணும். அதனால் பானைக்குள் ஏற்கனவே அகங்காரம் இருந்தால் அந்த அகங்கார பொருளை நீக்கினால்தான் அருளை பருக முடியும். அது வரைக்கும் நாளைக்கு பார்க்கலாம், ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், இதுவரை இழுத்துச்சு பாருங்கள். அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவ அருணாச்சலம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவ அருணாச்சலம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவம் அருணாச்சல சிவ அருணாச்சலம் சிவேல் முருகன் திருமணம்.